வணக்கம். இன்றைக்கி வந்து கருப்பு தினம். இந்த பண மதிப்பிழப்பு அறிவிப்பை வெளியிட்டு ஒரு வருஷம் ஆயிருக்கு. இதை இன்றைக்கி வந்து கருப்பு தினமாக அனுசரிக்கிறோம். முகநூலில் வந்து நண்பர்கள் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா ஆகுதுன்னா, ஒரு மேட்ரு, அந்த மேட்ரை வந்து தப்பாக உபயோகிக்கும்போது அந்த மேட்ரே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துடும். ஆக்சுவலாக வந்து இந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து துக்ளக், முகமது பின் துக்ளக் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், டெக்னாலஜி ப்ராப்ளம், இதை வந்து மொராஜி தேசாய் செய்திருக்காரு. அதே போல் இந்திரா காந்தி அம்மையார் அவங்களும் செய்திருக்காங்க. அதேபோல் இந்த யூபிஏ அரசாங்கம், இவங்க கூட வந்து குறிப்பிட்ட சீரியல் நம்பர் இருக்கிற கரன்சி எல்லாம் வந்து வங்கி மூலமாக திரும்ப வாங்கிட்டாங்க. அதாவது வந்து வலிக்காமல், இப்போ மொராஜி தேசாய் இந்திரா காந்தி காலத்தில் வந்து அந்த பெரிய மதிப்பு இருக்கிற நோட்டுகள் அது வந்து அந்த 3% பேர்கிட்ட மட்டும் இருந்திருக்கும். அதனால் வந்து யாருக்கும் எதுவும் தெரியலை. இப்போ நம்ம மோடி சாப் என்ன பண்ணாருன்னா, 3% பேரிடம் இருக்கும் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு 97% பேரையும் வந்து ஏடிஎம் வாசல்லையும் வங்கி வாசல்லையும் அல்லாட விட்டார். இப்போ வந்து இந்த கேஷ்லெஸ் எக்கானமியை பற்றி ரொம்ப பீத்திக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில், அதாவது வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை எடுக்க முடியாது, வங்கிக்கு போனாலும் எடுக்க முடியாது, ஏடிஎம்முக்கு போனால் கிடைக்காது. அதுக்கு காரணம் என்னடான்னா, அந்த புதிய நோட்டினுடைய சைஸு, அந்த சைஸை வந்து சின்னதாக பண்ணி அது ஒரு சொதப்பல். அந்த மாதிரி ஒரு விதி இல்லாத நிலையிலேயே வந்து 23% அந்த கேஷ்லெஸ் எக்கானமிக்கு வந்தாங்க. இன்றைக்கி எவ்வளோடான்னா 2%. இங்கே வந்து என்னடான்னா, இந்த புரிதல், இந்தியாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. அதாவது வந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒரு நாடு மாதிரி. அந்த மாநிலத்திலேயே வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிராந்தியங்கள் இருக்கும். அந்த பிராந்தியங்கள் அந்த பிராந்தியத்துக்கும் இந்த பிராந்தியத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ எங்கள் பக்கத்தில் அப்படி தான் ஆச்சு, ஆந்திரா தெலுங்கானா. இப்போ மறுபடியும் வந்து இந்த கோதாவரி மாவட்டங்கள், ராயலசீமா மாவட்டங்கள், இங்கே அப்புறம் வித்தியாசம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு பெக்யூலியர் கண்ட்ரி வந்து நாம் வந்து பேசிக்கிறோம் அவ்வளோதான், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்னு. ஆனால் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, பொருளாதாரம், சமூகம், கல்வி, மருத்துவம், இப்படி பல விஷயங்களில். இப்போ வந்து இந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்க்குறோம், இன்றைக்கும் வந்து அந்த சிசு மரணங்கள் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது எவ்வளோ எச்சரிக்கையாக, எவ்வளோ அக்கறையோடு, எவ்வளோ கேர்ஃபுல்லாக செய்திருக்கணும். ஆனால் இது நான் வந்து பலமுறை சொன்னது தான், ஆக்சுவலாக வந்து இந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது வந்து பைப் லைனில் இருந்திருக்கும். அதை வந்து ஏதோ ஒரு 6 மாதம் கழிச்சோ 9 மாதம் கழிச்சோ செய்கிற மாதிரி ஒரு திட்டம் இருந்திருக்கலாம். அப்போ வந்து மோடி வந்து எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற ஒரு கண்டிஷனில் இருந்தார். அதனால் வந்து அதாவது வேகாத சோத்தை போட்டு வயிற்று வலி வர வச்சிட்டார். அதான் என்னுடைய கணிப்பு. இப்போ வங்கிகள் மூலமாக புதிய கரன்சி பெற்றுக்கொள்ள போதுமான ஏற்பாடுகளை செய்திருக்கணும். இப்போ இவர்கள் அதை அமல்படுத்திய விதம் அது வந்து பயங்கர சொதப்பல்.
அது வந்து துக்ளக் மாதிரி முன்னுக்கு பின் முரணா முன்னுக்கு பின் முரணா எத்தனையோ மாற்றங்கள் எல்லாம் வந்தது. இப்போ வந்து இந்த சுக்ராம்னு ஒரு மந்திரி இருந்தார், மத்திய மந்திரி. அவருடைய பூஜை அறையில் வந்து அந்த மொசைக் அதை பேர்த்து எடுத்தப்ப அது கீழே வந்து கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. அதாவது நாம் என்ன நினைக்கிறோம், பணம் சேர்த்துட்டவெல்லாம் அறிவாளி அப்படின்னு நினைக்கிறோம். அது அப்படி கிடையாது, எல்லாம் முட்டா பயலவை தான். இப்போ வந்து நம்மக்கிட்ட கரன்சி கட்டு வரும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பிள்ஸ் வந்து துருப்பிடிச்சு போயிருக்கும், சில கட்டில் வந்து பூசணம் பூத்துருக்கும். அதே போல் காயின்ஸை வந்து மூட்டை கட்டி வச்சுருப்பானுங்க கோடவுனில், நானே பார்த்துருக்கேன். இப்படி இந்த கரன்சி ரத்து அப்படிங்கிறது வந்து நல்ல முடிவு தான் இன்றைய தேதிக்கும். ஆனால் வந்து இதை வந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் 77 மாதிரி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு டீம் ஒர்க் வந்து நடந்திருக்கணும். வந்து இந்த மோடி, இந்த ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா நார்சிசம், தன்னை சுற்றியே யோசிக்கிறது, தன்னைத்தான் ரசிப்பது. இதில் வந்து என்ன ஆகுன்னா மற்றதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடும். அப்படி அதை சொதப்பிட்டானுங்க. இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா கருப்பு பணம் எங்கே உற்பத்தி ஆகுது அங்கே தான் வந்து நாம் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் முதல்ல. இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னடான்னா, இந்த ஜெகன்மோகன் ரெட்டி வந்து போன வருஷம் இதே நாளா மறுநாளா தெரியல விஸ்தாரமாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. செம்மையாக இருந்துச்சு, செம்மையான டேட்டா. கல்வி சதவீதம் எவ்வளோ, மின்சார வசதி, அதே போல் வந்து இந்த தொழில்நுட்பம், இந்த இவனுங்க வந்து இந்த ஏடிஎம்ங்கிறானுங்க இல்லையா அதுக்கு சொல்கிறேன். இது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் ஒரு காரை மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட்டால் அது பறக்கும் அப்படிங்கிற மாதிரி லாஜிக் இது. இது செமையாக சொதப்பிட்டானுவேன். இங்கே வந்து இந்த கமல் வந்து முதல்ல ஆதரித்தார், அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டார். இப்போ நான் வந்து மொதல் நாள் இவர் வந்து அறிவிப்பு கொடுத்த மொதல் நாளே வந்து ஸ்டார் மார்க் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு கொடுத்தேன். அதாவது இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், அந்த நல்ல காரியத்தை செய்யும்போது நமக்கும் நஷ்டமாகி எதிராளிக்கும் நஷ்டமானால் அந்த அளவுக்கு கடுப்பாகாது. இப்போ வந்து நடந்தது வந்து என்னடான்னா, மக்கள் ஒரு 2000 ரூபாய்க்காக க்யூவில் நின்று சாகிறான், ஆனால் சேகர் ரெட்டி வீட்டில் வந்து பெட்டி பெட்டியாக எடுக்கிறாங்க. அதே போல் இந்த அமித்ஷா மகன், இவருடைய அந்த வருமானம் அந்த 1600 மடங்கு என்னமோ உயர்ந்தது. அதே போல் அந்த ஜனார்தன் ரெட்டி கர்நாடகாவில் பிஜேபி தலைவர், அவருடைய மகள் திருமணம் எப்படி நடந்தது. ஐஏஎஸ் எல்லாம் வந்து 500 ரூபாயில் கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. இப்படி இது வந்து பர்ஃபெக்டாக செய்திருக்க வேண்டிய ஒரு மேட்டர். அதாவது வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், கெட்ட மேட்டரை வந்து அசால்ட்டாக கூட செய்யலாம், ஆனால் இது வந்து கலிகாலம். நல்ல மேட்டரை செய்யும்போது ரொம்ப அலர்ட்டாக செய்யணும். முதல்ல வந்து கெட்டதை நினைக்கணும், இதனால் என்ன விதமான தீய விளைவுகள் ஏற்படும் அதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சு அதுக்கப்புறம்தான் வந்து நல்ல காரியத்தை செய்யணும். எப்படியோ சொதப்பி நாஸ்தி பண்ணிட்டானுங்க. இது இல்லாமல் ஜிஎஸ்டி வேறு. இப்போ இந்த ஜிஎஸ்டியை பற்றி பொதுவாகவே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னடான்னா, இந்த வரிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கணும். அந்த வரி விதிக்கப்படும் விதம், வசூலிக்கப்படும் விதம் எல்லாமே வந்து எளிமையாக இருக்கணும். இதுக்கு போயா இருக்கிற ஆடிட்டர்லாம் வந்து வேலையெல்லாம் போயிடணும். அப்போ தான் வந்து அந்த வரி விதிப்பு என்பது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே போல் வரி வசூலும் நல்லா நடக்கும்.
இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டினால் வந்து என்னடான்னா ஆடிட்டர் தான் பொழைக்க போகிறான். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க மற்ற நாடுகளில் 4% தான் ஜிஎஸ்டிங்கிறாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 28% வரைக்கும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போதோ புரியல. ஒரு கம்பவுண்டர் வந்து சர்ஜரி பண்ணாப்புல ஆயிடுச்சு. வந்து இந்த பண மதிப்பிழப்பு இந்த அறிவிப்பு வருவதற்கு 1 வாரம் முந்தி யமன்லாம் வந்து லம்பாக டெபாசிட் பண்ணான், அதை கணக்கு எடுத்தால் போதும். அதே போல் கட்சிகள் வந்து பண மதிப்பிழப்பு அறிவிப்பு வர்றதுக்கு 1 வாரம் முன்னே கட்சிக்காரவங்க வந்து முக்கியமாக இந்த ஆளுங்கட்சி பாஜக இவங்க வந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து வங்கியில் செலுத்தியிருக்காங்க. இப்படி லீக்கேஜ் இருக்குது. என்னமோ மொத்தத்தில் வந்து எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்தான், என்னடான்னா இனிமே இந்த மாதிரி ஐடியா கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். வந்து நான் வந்து இந்த யோசனைகளை முன்வைக்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா இதை எந்த பக்கியும் கண்டுக்க போகிறதில்ல, இதை வந்து எந்த பக்கியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல, எதுக்காக நாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் வந்து இது கொடுப்பது வந்து ஒரு ப்ரப்போசல் அவ்வளோதான். இதை வந்து கூப்பிட்டு பேசணும், இல்லை என்னை கூப்பிட்டு பேசணும்னு இல்லை, அதை அந்த ப்ரப்போசல்ஸை வச்சு விவாதிக்கணும். ஓ மாவோ சொல்லுவார், 1000 பூக்கள் மலரட்டும். அப்படி எப்போவுமே வந்து இந்த நம்ம போண்டாமணி சொல்கிறாப்புல உரையாடல், ஒரு நீண்ட உரையாடல் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த நிறை குறைகள் அது தெரியும், அந்த குறைகளை தவிர்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பேரழிவுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி மட்டும் இருக்குது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.